श्रीशैलेश दयापात्रम दीभक्त्यादि गुणार्णवम् यतीन्द्र प्रवणम् वंदे रम्य जामातरम् मुनिम् लक्ष्मीनाथ समारंभाम् नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वंदे गुरुपरम्पराम् योनित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि त्रिणायमेने अस्मद्गुरोर्भगवतोस्स दयैकसन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनयाः विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यसनः कुलपतेर्वकुळाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगळम् प्रणमामि मूर्धना भूतंसरश्च महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् अविदित विषयांतर शठारेरुपनिषदाम् उपगानमात्र भोगः अपि च गुणवशात् तदेकशेषी मधुरकविहृदये ममाभिरस्तु वेरोन्नुम् नानरियेन् वेदम् तमिळ् शैध मारंचन् वडहोबन् वण्गुरुहूर् एरेङ्गळ् वाळ्वामेन् नेत्तुम् मधुरकवियारेम्मै ஆழ்வார் அவரே அரண் ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000-இல் கொண்டாடப்படும் முக்கியமான நித்திய அனுசந்தான பிரபந்தங்களை பார்த்து வருகிறோம். திருப்பல்லாண்டு, அடுத்து திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாணாழ்வாருடைய அமலநாதிபிரான் ஆகியவற்றை பார்த்தோம். இனி அந்த முதல் 1000-இல் கடைசியாக ஓதப்படுவது மதுரகவி ஆழ்வார் பாடிய கண்ணினுஞ் சிறுத்தாம்பு. கண்ணி நுண் சிறு தாம்பு என்ன இந்த பிரபந்தத்துக்கு திருநாமம். இன்று தொடக்கமாக அதனுடைய அர்த்தங்களை நாம் அனுபவிக்கப் போகிறோம். கேட்டு இன்புறுவோம். ஆழ்வார்களை பதின்மர்னு சொல்றதுண்டு, பன்னிருவர் என்னும் கணக்கிடுவதுண்டு. இது எதனாலே? பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசி ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகராழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடியாழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கையாழ்வார், இவர்கள் பதின்மர். இந்த 10 பேரை தவிர நம்மாழ்வாருடைய சீடராக இருந்த மதுரகவி ஆழ்வார், பெரியாழ்வாருடைய திருமகளாக பிறந்த ஆண்டாள், இவர்கள் இருவரையும் சேர்த்தால் ஆழ்வார்கள் கணக்கு 12. ஆனா இப்படி 10 என்றும் 2 என்றும் பிரிப்பதற்கு ஏதோ ஒரு அடிப்படை உள்ளது. முதல்ல சொன்ன 10 ஆழ்வார்களும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே தெய்வமாய் அவனையே பரம்பொருளாக கொண்டு தங்கள் பாடல்களை பாடினர். ஆனா கடைசியில சொல்லப்பட்ட இருவர் மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளும் ஸ்ரீமன் நாராயணன தெய்வம்னு சொல்றத விட தங்களுடைய ஆசான் குரு அவர்களையே தெய்வமாக கொண்டனர். குருவே தெய்வம்னு சொல்லுகிறோம். அதை மிகவும் உறுதியோடு கடைபிடித்தவர்கள் ஆண்டாளும் மதுரகவி ஆழ்வாரும். அப்ப மதுரகவி ஆழ்வாருக்கு யார் தெய்வமா இருப்பார்? நம்மாழ்வார். நம்மாழ்வாரத்தான் சடகோபன், காரிமாறன், குருகூர் நம்பி என்றெல்லாம் சொல்லுகிறோம். நம்மாழ்வாருக்கு அனைத்துமே பகவான்தான். ஆனால் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு அனைத்துமாக இருக்கிறார். சட்டுன்னு புரிஞ்சுக்கணும்னால் இப்படி ஞாபகத்தில் கொள்க, தாயோ தந்தையோ உறவோ நட்போ எதுவாக இருந்தாலும் நம்மாழ்வாரை பொறுத்தவரை திருமால். பிராட்டி பெருமான் இந்த 2 பேரிடத்தில்தான் அனைத்தையும் ஆசைப்பட்டார். அவர்கள் திருவடிகளைத்தான் தஞ்சமாக பற்றினார். அவர்கள் திருவடிகளுக்கே தொண்டு புரிந்து வாழ வேண்டும் என்ன ஆசைப்பட்டார். ஒரு நிமிஷம் பெருமாளை காணாவிட்டால் தாங்காமல் துடித்தார். அப்ப அனைத்துமே நம்மாழ்வாருக்கு பகவான். இதேபோல பெருமான் ஆழ்வாருக்கு எத்தனையாக இருந்தாரோ அத்தனையாகவும் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு இருக்கிறார். மதுரகவிகள் நேரே பெருமானிடத்தில் செல்பவர் அல்லர். அவர் தன் ஆச்சாரியனான குருவான நம்மாழ்வாரிடத்தோடு நின்று விடுகிறார். பெருமானை காட்டிலும் உயர்ந்த தத்துவம் ஆழ்வாரை பற்றுவது. இறைவனுக்கு அடியவனாக இருக்கிறத விட இறை அடியானுக்கு அடியானாக இருப்பது இன்னும் சிறப்புடையது. இந்த நிலைப்பாடுதான் மதுரகவி ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும். இறை தொண்டன்னு பல பேரை பார்க்கிறோம்.
அதே அடியார்க்கடியான், தொண்டர் தொண்டர் என்று ஒரு சிலரைத்தான் பார்க்க முடியும். எதற்காக இவர்கள் மட்டும் இப்படி தேர்ந்தெடுத்து விடுகின்றனர்? எல்லாருமே பகவானுக்கு தொண்டு புரிவர்களாகத்தான் இருக்க வேண்டும்னால் உண்மைதான். ஆனால் அதிலேயும் நமக்கு சில இடர்பாடுகள் உள்ளன, ஏதோ சில இடையூறுகள். அதுவும் இருக்காது, ஆச்சாரியனையே தெய்வம்னு பற்றிவிட்டார். பரமபக்தர்கள், பாகவதர்கள், ஆச்சாரியன் இவர்களையே தெய்வமாக கொண்டு விட்டால் இன்னும் மனுஷனுக்கு மனுஷன் உறவு நமக்கு அதிகம். ஏன்னா பெருமான்னு நேர போய் நிற்கிறதுனால் அவர் வராகன அவதரித்தவர், நரசிம்மன அவதரித்தவர், பரசுராமரா இருந்தவர், கிட்டக்க நெருங்கிறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்குமே. ஆனா நம்ம போல மனிதனொத்தர் ஆச்சாரியனா பிறந்திருக்காருனால் அவருக்கு பெருமாள் கொடுத்திருக்கிற உரிமை இருக்குன்னு சொல்லிட்டால், அப்ப ஒரு பக்கம் உரிமையும் அவர்கிட்ட இருக்கு, இன்னொரு பக்கம் எளிமையும் இருக்கிறது. மனுஷங்கிறதுனாலே மனிதனுக்கு மனிதன் எளிமையா இருக்க போறார். ஆனா பெருமான் அவருக்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கார், அதனால நம்ம காரியத்தையும் பண்ணிடுவார். ஆகவே அடியார்க்கடியானா இருக்கிறது ஆச்சாரியனுக்கு தொண்டனாய் சீடனாய் இருப்பதுதான் சிறந்த தத்துவம். இதைத்தான் பாகவத அபிமானம்னு சொல்லுவார்கள். ஐந்தாவது உபாயம்னு கூறுவார்கள். என்னென்ன பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீள்? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். இது கீதையிலே கண்ணன் சொல்லியிருக்கார், இது இது கர்மயோகம், அதுக்கு மேல இது ஞான யோகம், மிக உயர்ந்தது பக்தி யோகம், அதுக்கு மேல கீதையில கடைசியா முடித்தது சரணாகதிங்கிற பிரபத்தி. பெருமானுடைய திருவடிகளையே தஞ்சமாக பற்றுவது சரணாகதி. என்னிடத்துல ஒண்ணுமில்லை, என்னால என்ன ரட்சித்துக் கொள்ள முடியாது, நீயே புகழ் அப்படின்னு பற்றுவது சரணாகதி. இது நாலு வழி பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு அஞ்சாவது வழி இருக்கான், கர்மயோக, ஞான யோக, பக்தி யோக, சரணாகதி. இந்த நாளையும் தாண்டி ஒரு ஐந்தாவது வழி உள்ளது, அது ஆச்சாரிய அபிமானம் என்று சொல்லுகின்றனர். ஆச்சாரிய அபிமானம்னால் ஒரு குருவை பற்றி அவரிடத்திலே உபதேசத்தை பெற்று அவருடைய நிழலிலே ஒதுங்கி அவர் நம்முடையவர்னு நம்மளை ஏத்துக்கணும். இவர் நம்ம குழந்தை, நாம பார்த்து பெருமான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய அன்புக்கு நாம் இலக்காக வேண்டும். அதைத்தான் ஆச்சாரிய அபிமானம்னு சொல்றோம். அந்த அன்புக்கு நாம இலக்காயிட்டோம்னால் பெருமான் ரொம்ப சுலபத்துல நமக்கு கொடுத்து விடுகிறார். பெருமானிடத்துல நேர போய் நின்று வாங்குறதை காட்டிலும் ஆச்சாரியன் மூலமாக பகவானை நாம அணுகுவது இன்னும் எளிதானது. காரியம் கண்டிப்பா உறுதியா முடிஞ்சு போயிடும் என்று மேற்கொண்டும் நம்பலாம். அந்த நிலையில இருந்தவர்கள் தான் முதற்கவி ஆழ்வாரும் ஆண்டாளும். இப்ப இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், மாதிருதேவோபவ, பித்ருதேவோபவ, அதிதி தேவோபவ, மூணு கேள்விப்பட்டிருப்பீள். இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கே, ஆச்சாரிய தேவோபவ. மாதிருதேவோபவ, பித்ருதேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ. தாயை தெய்வமாக கொள், தந்தையை தெய்வமாக கொள், ஆச்சாரியனை தெய்வமாக கொள், வந்திருக்கிற பரமபக்தர்கள் அதிதிகள் அவர்களை தெய்வமாக கொள். இந்த வார்த்தையை பார்த்தாலே அப்ப பெருமானுடைக்கு நிகராக இன்னன்னார ஒத்துக்கலாம் இருக்கே. வேதாந்தமே இதை சுருட்டபடியாலே கவலைப்பட தேவையில்லை. இப்போ அப்ப பெருமானே அத்தை ஒத்துக்கொள்ளுகிறார், எனக்கு சமமாக உன்னுடைய ஆச்சாரியனை வைத்துக்கொள், அவரே புகழ்னு நினைச்சுக்கோ, அவரே உன்னை கொண்டு வந்து என்னிடத்தில் சேர்த்து விடுவார், எங்கிட்ட வர்றதை விட அவரிடத்துல போறதும் உனக்கு சுலபமா இருக்கும். இதெல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தவரே பகவான் தான். அந்த நிலையில் இருந்தவர் மதுரகவி ஆழ்வார். இவருக்கு திருநாமம் மதுர கவிகள். சித்திர மாசத்திலே, சித்திரை திருநக்ஷத்திரத்திலே அவதரித்தவர். அவதார க்ஷேத்திரம் திருக்கோளூர், ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்தில். நம்ம ஆழ்வார் அவதாரஸ்தலம் ஆழ்வார் திருநகரி, அதோட சேர்த்து சுத்தி நவதிருப்பதின்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். நவதிருப்பதியில ஆழ்வார் திருநகரிக்கு மிக அருகில் இருக்கிறது திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளுடைய சன்னதி. நம்மாழ்வார் அந்த பெருமாளுக்குன்னு பத்து போஷரம் பாடியிருக்கார், எல்லாத்தையும் இழந்தேன், உன்னை விட்டு ஒரு நிமிஷம் நான் பிரிந்திருக்க முடியாது, எனக்கு உணவோ தண்ணீரோ வெத்தலை பாக்கோ எல்லாமே நீ, உண்ணும் சோறு பருகு நீர், தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே, மண்ணுள் வகஞ்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி, திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு போஷம். இது நம்மாழ்வார் பாடினது. புலிந்த நினைபிரான் தான் ஆழ்வார் திருநகரி பெருமாள், வைத்தமாநிதி பெருமாள், திருக்கோளூர் பெருமாள், இவர்களையெல்லாம் நம்மாழ்வார் பாடிட்டு இருக்கார். ஆனா தான் திருக்கோளூர்லயே பிறந்திருந்தா கூட மதுரகவி ஆழ்வார் அந்த ஊர் பெருமாளை பாடமாட்டார், நம்மாழ்வாரை மட்டும்தான் பாடுவார். இதில் ஆச்சரியம் பாருங்க, நம்மாழ்வார் பாடினது நாலு பிரபந்தங்கள், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, பகவானை கூற வந்த நாலு செய்யுள்கள். ஆனால் நம்மாழ்வாருடைய சிஷ்யரா இருந்த மதுரகவி ஆழ்வார்
தன் ஆச்சாரியனான நம்மாழ்வாரை பத்தி மட்டும்தான் பாடியிருக்கார். அவர் வேற எந்த திவ்ய தேசத்தையும் பாடல, ஒரு பெருமாளையும் பாடனே, இறைவனை பாடவே இல்லை. தன் ஆச்சாரியனான நம்மாழ்வாரை மட்டும் பாடியிருக்கார். இப்ப நாம பார்க்க போற பிரபந்தமே அதுதான். கண்ணினும் சிறுத்தாம்புங்கிற பிரபந்தத்தை தான் இனி தொடக்கமா கேட்க போறோம். இது 11 பாடல்கள் கொண்டவை. இந்த 11 பாட்டுகளும் நம்மாழ்வாருடைய பெருமையை தான் சொல்லும், இறைவனுடைய பெருமையை சொல்லாது. நம்மாழ்வாரையே இறைவன் கொண்டாடுவிடும். அவருடைய பெருமையைத்தான் உலகம் முழுக்க பரவ செய்யணுங்கிறதுக்காக இப்பேற்பட்ட பிரபந்தத்தை முதுகவி ஆழ்வார் இயற்றினார். ஆக பெருமானை பத்தி பாடுறதுக்கு நம்மாழ்வாருக்கு 4 பிரபந்தம் வந்திருந்தது. ஆனா ஆச்சாரியனை பத்தி பாடுறதுக்கு முதுகவி ஆழ்வாருக்கு ஒரே ஒரு பிரபந்தம் போருமா இருந்தது. இது எதனால சுவாமி இப்படி? ஒருவேளை பெருமாளுக்கு பெருமை அதிகம், அதனால 4 பிரபந்தம் பாடினார் போல் இருக்கு. ஆச்சாரியனுக்கு அவ்வளவு பெருமை இல்லை, அதனால ஒன்னே ஒண்ணு பாடியிருக்காரா? இத்தனைக்கும் திருவாய்மொழி நம்மாழ்வார் பாடினது 1102 பாடல்கள். ஆனா இப்ப நாம பார்க்க போறோம் முதுகவி ஆழ்வாரது 11 பாட்டு. அப்படின்னா இது குறைச்சலா இருக்கும் போல் இருக்கு, நம்மாழ்வாருக்கு பெருமை குறவோன்னு தோணும். அப்படி அல்ல. இப்ப நான் ஒருத்தரை குறித்து ரொம்ப நடையா நடந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த வாங்குறேன்னு வச்சுங்க. ஆனா இன்னொருத்தர்கிட்ட போனேன் என் கட்டத்தை இயலாமே எடுத்து சொன்னேன், எதுக்கு வீணா பல முறை வரையளிப்போ, நாங்க அதெல்லாம் ஒன்ன பண்ண தயாரா இல்ல, ஒரு மாசம் கழிச்சு இந்த தேதியில வாரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னபடி நடந்துட்டார். அப்ப நம்ம எதை ரொம்ப உயர்ந்தவர்களா கருதுவோம்? நடையா நடக்க விட்டவரையா, நிறைய தரம் வந்து வந்து முயற்சி எடுக்க வைத்தவரையா, இல்ல போன உடனே கவலைப்படாதீங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி உடனே செஞ்சவரையா? இப்ப நம்மாழ்வாருக்கு பெருமாள 4 பிரபந்தம் ஆயிரக்கணக்கான பாட்டு பாட வேண்டியிருந்தது. அப்படின்னா அவர் அருளை பெறுவது அவ்வளவு கஷ்டம் போல் இருக்கு. ஆனா நம்மாழ்வாரை பத்தி முதுகவி ஆழ்வார் 11 பாட்டு பாடினார், மொத்த அருளையும் பெற்றுவிட்டு போய்விட்டார். அப்பனா எந்த பிரபந்தம் உயர்ந்தது? கண்ணினும் சிறுத்தாம்பு. ஏன்? பெருமானுடைய அருளை விட நம்மாழ்வாருக்கு அருள் அதிகமாக இருக்கிறபடியால். என்னைக்கும் பெருமாளை விட ஆச்சாரியன் தான் நம்ம கிட்ட நிறைய அன்பு செலுத்துவார். ஏன்னா அவருக்கு நம்ம கஷ்ட நஷ்டம் தெரியும் பாருங்க. இவன் பாடுறான், அவரானா பரமாத்மா தெய்வம், அவருக்கு இவன் கஷ்டம்லாம் தெரிய போறதில்லை. அவர் நான் கொடுத்தேனே, சட்டம் கொடுத்தேனே, சரீரம் கொடுத்தேனே, பாட்டு கொடுத்தேனே, ஆச்சாரியனை கொடுத்தேனே, நீ ஒழுங்கா நடக்கலையே, ஒழுங்கா நடக்கலையே, குறைஞ்சுண்டே பெருமாள் புறப்பட்டு போட போறார். ஆனா ஆச்சாரியன் அப்படி பண்ண மாட்டார். நமக்கு எப்படியோ சொல்லி தட்டி கொட்டி கூட்டின்னு வரணும். இப்ப பலரும் நம்ம செய்யற வேலையில குற்றம் கண்டுபிடிச்சுட்டே இருந்துருவா, அதுவும் இந்த நாள்ல எல்லாம் பிரயோஜனமே இல்லை. இப்ப நம்ம 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தேன்னா மாணவர்களை கொண்டாட மாட்டா, ஒரு காரியம் நன்னா நடந்ததுன்னா நன்னா பண்ணிருக்கே அப்படிலாம் அப்ரிசியேட் எல்லாம் பண்ணவே மாட்டா. அரித்து பார்த்துட்டே இருக்கணும், அவரவர்களுக்கு கடமை பார்க்கணும். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன வேலையா இருந்தா கூட ரொம்ப கங்கராச்சுலேஷன்ஸ் அவளுக்கு சொல்லணும். ஏதாவது 10 மார்க்குக்கு பதில் 12 மார்க் வாங்கி வந்திருந்தா முதுகலை தட்டி ரொம்ப நன்னா இருக்குன்னு கொண்டாடணும். பண்ணாதான் அடுத்த வேலை வருவா, இல்லைன்னா இன்னைக்கு யாரும் ஆளே வர்றதுக்கு தயாரா இல்ல. இப்போ எதுக்கா இருந்தாலும் என் பொண்ணு எனக்கு ஒரே தாகம், ஒரே வெயில், வெயில்ல ஒரே தாகம், கொஞ்சம் ஒரு பாத்திரம் தண்ணீர் கொண்டாயேன்னு சொன்னேன், கொண்டு கொடுத்தா என் பொண்ணே கொண்டு கொடுத்தா கூட நான் நன்றி சொல்லணும், நல்ல காரியம் பண்ணேன், தேங்க்யூ அப்படிங்கிற அளவுக்கு பாயிடுதுப்போ. நம்ம இதோ அந்த நாள்லாம் யாரோ பார்த்தா கூட ஓடி போய் உதவணும், ஆனா அதுக்கு அப்ரிசியேஷன்லாம் கிடைக்காது. இன்னைக்கா இருந்தா எதுவுமே அப்ரிசியேட் பண்ணாதான் நடக்கும். அப்படி இருக்கிற இந்த காலத்துக்கு நம்மாழ்வார் பாட்டு ரொம்ப முக்கியமா இருக்க போறதா, இல்ல முதுகவி ஆழ்வார் பாட்டு இருக்க போறதா? பாருங்க, 4 பிரபந்தம் பாடினா கூட இந்த பெருமாளை திருப்திப்படுத்த முடியல. ஒரே பிரபந்தம் பாடியே நம்மாழ்வார் அனைத்து அருளையும் கொடுத்துட்டார். அப்படின்னா யார் இடத்துல நமக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்கும்? 11 பாட்டுக்கு மொத்தத்தையுமே கொடுத்த ஆழ்வார் இடத்துலதான் ஈர்ப்பு இருக்கும். இன்னொன்னு, இந்த 11 பாட்டுக்கு பெருமை இருக்கு. நம்மாழ்வார் 1000 4 பிரபந்தத்தையும் பாடிவிட்டு வைகுந்தத்துக்கு சென்று விட்டார். அதுக்கப்புறம் பல காலத்துக்கு இந்த லோகத்துல 4000 திவ்ய பிரபந்தமே இல்லை, எந்த ஆழ்வார் பாடினதும் இல்லை. அப்ப ஒன்னே ஒண்ணுதான் இருந்திருக்கு, இந்த கண்ணின் சிறுத்தாம்பு மட்டும்தான் இருந்துன்னு வந்திருக்கு. மத்த அத்தனையே 4000 அழிந்து போக கண்ணின் சிறுத்தாம்பு மட்டும் இருந்து நாதமுனிகள்ங்கிற மகாச்சாரியர் ஆழ்வார் திருநகரிக்கு வந்து புளியமரத்தடியிலே அமர்ந்து இந்த 11 போஷரங்களை 12000 தடவை விடாம உருச்சொல்லிருக்கார். அதை சொல்லி 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 நம்மாழ்வாருக்கு ஆனந்தம் ஏற்பட்டு அவர் இவர் முன்றே தோன்றி பழையதா மறைந்து போயிருந்த 4000 போஷரங்களையும் நாதமணிகளுக்கு கொடுத்தார். அப்படின்னால் இப்ப நாம பார்க்க போற 11 பாட்டுக்கு என்ன பெருமைனால், மறைந்திருந்த 4000 நமக்குன்னு பெற்றுக் கொடுத்த பெருமை கண்ணின் சிறுத்தாம்பை தான் தாசாரும். இப்படிப்பட்ட முதுகவி ஆழ்வார் எங்க அவதரித்தார், அவருடைய வரலாறு என்ன, இனி இந்த பாசுரத்தின் அவதாரிக்கு என்னங்கிறதெல்லாம் அடுத்த நாள் காத்திருந்து கேட்போம்.